மீண்டும் முகக்கவச பயன்பாடு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. காப்போத்து சாதாரண தர பரீட்சை பொறுப்பர்கள் பரீட்சை திணைக்களம் வெளியிட்டு அறிவித்தல். அமைச்சர் காஞ்சனி வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு. கடும் வீழ்ச்சியில் மதுபான விற்பனை, மது பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் தற்போது வேகமாக பரவ தொடங்கியுள்ளதால் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கொழும்பு மருத்துவராட்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்கள் தொடர்பான நிபுணர் ஜூட் ஜெயமகா பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். மருத்துவராட்சி நிறுவனத்தினால் பெறப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான சளி மாதிரிகள் இன்ஃபுளுவன்சா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நிபுணர் தெரிவித்துள்ளார். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்யும் மழை, கடும் குளிரும் வரவிருக்கும் பண்டிகை காலத்துடன் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பது இன்ஃபுளுவன்சா பரவுவதற்கு பிரதான காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வைரஸ் கர்ப்பிணி தாய்மார்களை தாக்கினால் தாய்க்கும் குழந்தைக்கும் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் அதிக பாதுகாப்பு சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு நிபுணர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான காப்போத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் 30 தேதி அல்லது அதற்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் நாடளாவிய ரீதியில் 3,844 பரீட்சை நிலையங்களில் காப்போத்து சாதாரண தர பரீட்சை நடைபெற்றது. அதற்காக 517,486 பேர் தோற்றியிருந்தனர். இவர்களில் 4,07,129 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள். இன்று முதல் அமலாகும் வகையில் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்துக்கு அமைய முச்சக்கர வண்டிகளுக்கான வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு 5 லிட்டரில் இருந்து 10 லிட்டராக அதிகரிக்கப்படும் என்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாகாண போக்குவரத்து அதிகார சபை மற்றும் காவல்துறை திணைக்களத்தில் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட மேல்மாகாண முழுநேர முச்சக்கர வண்டிகளுக்கு ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் மதுபான விற்பனை தற்போது 40% வீழ்ச்சியடைந்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளதால் மதுவரியினால் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மதுவரி ஆணையாளர் நாயகன் MJ குணசேகரே தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி, பணவீக்கம், எத்தனால் மற்றும் மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாக இந்த ஆண்டில் 3 மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. இலங்கையில் மீண்டும் முகக்கவச பயன்பாடு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. காப்போத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் பரீட்சை திணைக்களம் வெளியிட்டு அறிவித்தல். அமைச்சர் காஞ்சனி வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு. கடும் வீழ்ச்சியில் மதுபான விற்பனை, மது பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல்.